श्रीनिवास श्रेष्ठ दया पात्र गुणान्विता कौशिकोनंतरंगार्य स्थिर विजेता भुवि न्यस्तात्मीय भरम वर प्रद गुरु वैराग्य भाग्योरथो वेदांतामृत सारमंतमनघात श्री श्रीनिवासाद गुरो श्रीशैलान्वय कौस्तुभस्य तनयम् श्रेयो निधे श्रीनिधेः वन्दे साधु कटाक्षकेणिनिलयम् श्रीकृष्णसिद्धेशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वयिगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलम् गोपालदेशिकमुनिम् गुरुमाश्रयामः नारायणाख्यतिराजपदाब्जभृङ्गश्रीवासयोगिगुरुणात् पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नम् श्रीश्रीनिवासमुनिवर्यमहम् प्रपद्ये श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपा श्रेयम् शृङ्गेशपादविनतम् श्रीनिवासमुनिम् भजे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदां जयग्मरुक्मव्यामोहतस्तरितराणि पुनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये विगाहेयामुनं तीर्थं साधु वृन्दावने स्थितं निरस्तजिह्मः स्पर्शयेत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैकमिकं तत्त्वं हस्तामलकथाङ्गतं यस्य सारस्वतस्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्धे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् कमप्याद्यं गुरुं वन्दे कमलागभमेदिनं प्रवक्ता छन्दसां भक्ता पञ्चरात्रस्य स्वयं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् ஈரொன்னதோ புல்தருவேங்கடமுடையான் பாரம் நொச்சொன்ன பழமொழியுள்ளோரொன்னு தானேமையாதோ தாரணியில் வாழ்வார்க்குவானேர் போவளமும் வாழ்வு பிரக்யாத ஸ்ருத விபவான் குருவன சேஷான் பிரசித்ய பிரணயதி வேங்கடேஷ சூரிஹி லக்ஷ்மீஷ பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்திய பிரசமகரீம் ரகசிய ரக்ஷாம் லக்ஷ்மீபதேர்யதி பதேஷ்ச தைக சித்தாம் நோஹோ யோசௌ புரா சமஜனிஷ்ட ஜகத்ஹிதார்த்தம் பிராச்சியம் பிரகாசேது வஹ பரமம் ரகசியம் சம்வாதயேஷ சரணாகதி மந்திர சாரஹ நிர்வாந்த மகாதேஷ்காய நமஹ. கதி பாஷ்யத்தில் முதல் பாகம் ஸ்ரீ பிரபதி பண்ணக்கூடிய பாகம், அதில் பகவன் நாராயண ஆகமதா அனுரூப சுரூப ரூபான்னு ஆரம்பித்து அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு அது வரைக்கும் இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட புருஷகார பிரபத்தி அப்படின்னு சொல்லி அந்த பாகத்தை அதில் விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டுருக்கோம். அதில் தாயாரோட அனன்யத்துவ சரணம் அனன்ய சரணம் அரண்ய சரணஹான்னுச்சு அசரண்ய சரண்யாம் அனுக்கூடிய பகவானுக்கு வந்து மேற்கொண்டு பாஷிக்காரர் சொல்கிறார், அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா அப்படின்னுட்டு எந்த விசேஷமும் பார்க்காமே சகல லோகத்துக்கும் பகவான் சரண்யனாயிருக்காம் அப்படின்னுட்டு அப்படின்னா இவங்க ஒரு யார் சரணாகதி பண்ணுறாளோ அவனை ஆசிரியக்கிறாளோ அவனை பிரார்த்திக்கிறாளோ அவள் வந்து விஷயத்தில் ஒரு ஞானமோ பக்தியோ லிங்கமோ வயசோ இல்லை ஆச்சரணையோ எந்த விதமான விசேஷத்தையும் கவனிக்காமல் எல்லாருக்கும் யாரெல்லாம் சரணாகதி பண்ணுறாளோ எல்லாருக்குமே அவன் ரக்ஷகன் சரண்யனாராம். நல்ல அனாலோசித விசேஷ அது ஆச்சரணையும் ஆலோசனையும் பண்ணாமே இந்த விசேஷம் இருக்கோ இந்த சேத்தனை வந்து சரணாகதி பண்ணுறானேன்னு கூடிய விசேஷத்தை பார்க்காமே அவன் அசேஷ லோக சரண்யன் எல்லா சகல லோகத்துக்கும் சரண்யனாயிருக்கானே இந்த பகவான்
இவனோட ரக்ஷணத்துவத்துக்கு வெளிப்பட்ட யாரானா இருக்காளா அப்படின்னு சந்தேகம் வந்தா இங்கே சொல்றாரு, நான் இருக்கேன் அப்படின்னுட்டு. அப்படின்னா அநாதி காலத்தினாலே எத்தனை பாவங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு அந்த அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யருக்கு முன்னாடி போய் நின்று போகிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவன் அதே சமயத்தில் அவன் பக்ஷபாதரஹிதமாக பலத்தை கொடுக்கிறவன். அதனால எல்லாருக்குமே அபாவா கர்மத்துக்கு அனுகுணமாக பலத்தை கொடுக்குறான் பகவான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானுக்கு முன்னாடி எப்படி போய் நிற்கிறது? இந்த தாயாரை முதல்ல சரணாகதி பண்ணுட்டா, இந்த தாயார் வந்து அசரண்ய சரண்யா இருக்கா. இந்த மாதிரி பகவானும் யாருக்கு சரண்யனாக முடியாதோ அந்த மாதிரி சேத்தனாக்களுக்கு எல்லாம் தாயார் இருக்கா, அவளை ரட்சணை பண்ணுறா அப்படின்னு சொல்லி, அந்த தாயாரோட அசரண்ய சரண்யத்துவத்துக்கு உபயுக்தமான தாயாரோட சுபாவம் சுரூபம் எல்லாம் குணங்கள் என்ன சுரூபம் பகவன் நாராயண அபிமதமான அனுரூபமான சுரூப ரூப குண விபவைஸ்வர்யா சௌசீல்யா எல்லாம் ஒன்றும் அனவதிக கல்யாண குணகணா அப்படின்னு சொன்னால், அநேக நிரதிசயமான அனந்தமான கல்யாண குணங்கள் எல்லா பகவானுக்கு அபிமதமாகவும் இருக்கு அனுரூபமாகவும் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாயார் அவளை வந்து நான் அனன்ய சரணனான நான் சரணாகதி பண்ணுறேன் அவளை பக்கத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகம், அதில் அனன்ய சரணஹா அன்னக்கூடிய பாகத்தை அதோட அர்த்தத்தை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அனன்ய சரணஹா அப்படின்னுட்டு பகவானு நீ தான் எனக்கு சரணாகதி, இப்போ சரணஹா அப்படின்றதுனால சரண சப்தத்துக்கு உபாயம் பண்ணக்கூடிய அர்த்தம். இங்கே சரண சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்குது, ஆனால் இங்கே உபாயம் பண்ணக்கூடிய அர்த்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறா. சரணம் அப்படின்னா உபாயா, உபாயம் கிருஹ ரக்ஷண முதலான சப்த அர்த்தங்கள் எல்லாம் வருது, ரக்ஷணை பண்ணுறவன் முதலாவது. உபாயம் பண்ணக்கூடிய அர்த்தமே இங்கே பிரதானம். ஏன்னா அவளுக்கு புருஷகால பிரபத்தி இங்கே பண்ணிட்டுருக்கோம், அதனால இங்கே இதுக்கு பிரமாணமும் காமிக்கிறா அர்த்தத்தை. இதெல்லாம் ஆகமங்களில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு விஸ்தாரமாக. அதனால இங்கே அனன்ய சரணஹா சரணம் அகம் பிரபத்யே, அனன்ய சரணஹா பிரபத்யேன்னு சொல்லியிருந்தான் போர்மா இருந்தது. அகம் அப்படின்னு ஏன் விசேஷமாக சொல்லணும் அப்படின்னா, துஷ்கரமான வேறு உபாயங்களுக்கு எனக்கு சக்தி கொஞ்சம் கூட கிடையாதுன்றதை வந்து அது சூச்சிக்கிறது. அனன்ய சரணஹா அகம் ரெண்டு விஷயம் சொல்லிட்டுருக்கிறது உத்தம புருஷத்தில். மறுபடியும் ரிப்பிட்டேஷன் ஏன் அப்படின்னா, மற்ற உபாயங்கள் எத்தனை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை பற்றி நான் யோசிக்கவும் முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நானுன்னு கூடிய பாவனை அங்கே வியக்தமாகுது அப்படின்றத சொல்கிறார். இந்த பிரபத்தி சப்தத்துக்கு இங்கே சரணாகதி என்று தான் அர்த்தம் அப்படின்னு பிரமாணத்துக்கு அனுகுணமாக கத்தியர்த்தமாக அத்தியர்த்தகமான தாத்துக்கள் எல்லாம் புத்தியர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா கதியை சொல்லக்கூடிய கதி என்னக்கூடிய அர்த்தத்தில் வருது. பதில்ரு கதௌ அப்படின்னு தாத்து, பதில்ரு கதௌ அப்படின்னு தாத்துவில் கத்தியர்த்தகமானது. அதே சமயத்தில் இந்த கத்தியர்த்தகமான தாத்துக்கள் எல்லாம் புத்தியர்த்தமாகவும் இருக்குதுன்னா மனசில் நிச்சயம் பண்ணுறேன்னு கூடிய அர்த்தமும் வருது. அதுக்கு அத்தியவசாய மாத்திரம் உபஸ்தாபியதே, அத்தியவசாயம்னு திருட நிச்சயம் அப்படின்னுட்டு பண்ணாலும் அப்படி இருந்தாலும் கூட பிரமாணத்துக்கு அனுகுணமாக இங்கே சரண சப்த தாத்பரியாச்சா பிரார்த்தனான் பிரார்த்தனான்வித பரநியாசம் கரோமி யுக்தம் பவதி. இங்கே பிரமாணத்துக்கு அனுகுணமாகவும் இந்த தாயாரை வந்து முதல்ல ஆசிரியக்கிணம் பண்ணக்கூடிய பிரமாணங்கள் எதெல்லாம் இருக்கோ அந்த பிரமாணத்துக்கு அனுகுணமாகவும் சரணசப்தத்தோட தாத்பரியத்துக்கு அனுகுணமாகவும் இது உபாயம் பண்ணக்கூடிய அர்த்தத்தில் வந்திருக்கிறதுனாலையும், இது கேவல திருட நிச்சயம் மனசில் மாத்திரம் இல்லை, இது வந்து பிரார்த்தனை முதலானதோட சேர்ந்த பிரபத்தியே இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நியாசம் கரோமி அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன பலம் வேணும் அப்படின்னா அடுத்ததாக மேற்கொண்டு அதனோட பிரார்த்தனை வருது. அதுக்கு அனந்தரம் பல விசேஷா பிரார்த்தியதே அப்படின்னாரு.
இந்த மாதிரி இங்கே தாயாரே வந்து பிரபத்தி பண்ணா அனன்யோபாயத்துவம்ன்றது போட்டிருந்தோம் பகவான் பக்கத்திலேயே அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா பகவானே போய் பிரபத்தி பண்ணுறதுக்கு இது சகாயகமாக இருக்குது, அதனால இது விருத்தமாக இல்லை அதுக்கு. அதனால பரஸ்பர உபகாரேண தட்சிணதானேன பிரசாசனேன வா பரநியாசா நாசௌ பிரபத்தினா. இப்போ ஒரு ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரு உபகாரம் பண்ணியிருக்கான், அவனுக்கு நான் உபகாரம் பண்ணுறதாகவோ பிரசாசனம் பண்ணுறதாகவோ சுவாமியாக இருக்கிறதுனாலையோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய பரநியாசம் கிடையாது. இது முமுக்ஷு பண்ணக்கூடியது. நனுவிதம் முமுக்ஷோரேவ பகவத் வியவச்சேதேன தது அந்ய பிரபதனே ததைகாந்தியம் விஹன்யாது சொல்கிறாரு. பகவானே தவிர வேறு யாரையும் ஆசிரிக்க கூடாது. முமுக்ஷு தாயாரை ஆசிரியக்கிறது எப்படி சரி போகிறது அப்படின்னாக்கா அதுக்கு சொல்கிறாரு. அதுக்கு எப்படி சரி போகிறது அப்படின்னு கர்மயோகம் முதலானது கர்மயோகாதிக்கம் அனன்யோபாசனார்த்ததையா உபாதியதே. கர்மயோகம் எதுக்காக பண்ணுறோம்னா உபாசனத்துக்கு பிரயோஜனம் அதனால இருக்கு, அதனால தான் பண்ணுறோம். அது அங்கமாகவும் இருக்குது உபாசனைக்கு. அதனால பக்தியோகத்துக்கு கர்மயோக ஞான யோகாதிகள் அங்கம். அதனால கர்மயோகம் பண்ணக்கூடிய உபாயத்தை ஆசிரியிச்சா பக்தி யோகம் தானே பண்ணணும். இவனுக்கு அனன்யோபாயத்தும் போயிடுறதே அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா கர்மயோகம் எதுக்கு பண்ணுறோம், பக்தி யோகம் பண்ணுறதுக்கு ஒரு எனக்கு யோக்கியத்தை ஏற்படட்டும் அனுக்கூடிய உத்தேசத்தினால தான் பண்ணுறோம். அதனால இது அதுக்கு பிரயோஜனமாகுது, அதனால இது இதுக்கு விரோதம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அனன்ய பிரபதனார்த்ததையா உபாதீயமான விதம் தத்வது ஐகாந்தியமேவ ஸ்தாபயதி. அதனால ஐகாந்தியம்னா ஏகாந்தம், ஒத்தனையே ஆசிரியக்கிறது. அந்த ஒத்தனையே ஆசிரியக்கூடிய அந்த இது பண்ணுறோமோ உபாயம் அதுக்கு இது சகாயமே பண்ணுறது. அதனால இதனால ஒரு விரோதமும் கிடையாது அப்படின்னாரு. அதே மாதிரி அதுக்கு மற்ற உதாரணங்கள் கொடுக்குறார். சுவாதிகாரோஜிதா பரிகரார்ச்சனே அனன்யத்வ அவிரோதா ததேஹா. பரிகரங்கள்னா அவனோட பகவானோட கைங்கரிய பெறாள், அவளோட பக்தாள், அவளை எல்லாம் அவள் அதிகாரத்துக்கு அனுகுணமாக நாங்கள் ஆசிரியக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. எதுக்காக என்ன, பகவானை ஆசிரியக்கிறதுக்கு நமக்கு என்ன பலம் வேணுமோ அதுக்கு என்ன வேணுமோ அதை பிரார்த்திக்கிறதுக்காக பண்ணலாம், மோட்சத்துக்காக கிடையாது. அதனால் மோட்சத்துக்காக இன்னொருத்தாலே ஆசிரியிச்சா அப்போது அதில் உபாய த்வித்வம் வரும், அது முடியாது. அனன்யோபாயத்தும் இருக்கணும் அதில். இது மோட்சத்துக்காக கிடையாதுன்னா இல்லை, பகவானை ஆசிரியக்கிறதுக்காக இது பிரயோஜனமாட்டம் பண்ணக்கூடிய உத்தேசத்தினாலே பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு. அதில் பகவானுக்கு ஆப்தாள் இருக்கா அனாப்தாள் இருக்கா சொல்கிற ஆப்தோ விஷ்ணோஹோ அனாப்தஷ்டா த்விதா பரிகர ஸ்மிருதா. ரெண்டு விதமான பரிகரங்கள், நித்யோ வந்தியா நச்ச அனித்யா கர்மவசியோ மோக்ஷுபிஹி. நாளே கர்மவசியாள் எல்லாம் மோக்ஷாள் போய் ஆசிரியக்க வேண்டியதில்லை. யார் பகவானுக்கு நித்தியமான கைங்கரியம் பண்ணிட்டுருக்காளோ பரிகரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது, அவள் எல்லாம் ரொம்ப பரம ஆப்தாளாக இருக்கா, அவளை வந்து நாங்கள் ஆசிரியக்கிறோம். அதே மாதிரி கடகதயாவரணேபி ந விரோதா அப்படின்னா, கடகம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு விஷயத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் கடகம் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா இங்கே ஒரு சேதனனையும் பகவானையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பிரயோஜனமான இது தாயாரோட பிரபத்தி புருஷகாரத்துவம் அப்படின்னு சொல்கிறது, இதான் கடகம் அப்படின்றது. அதுலேயும் கூட அந்த மாதிரி நாங்கள் சீகாரம் பண்ணுறதுலையும் விரோதம் கிடையாது. இல்லை என்ன என்ன இருந்தது அப்படின்னா குரு பஜனா தத் புரஸ்காராதிக்கம் அப்படி விருத்தியேதா. ஆச்சாரியாலை நாங்கள் ஆசிரியக்கிறதும் விரோதமாகிடுறது. ஆச்சாரியாலும் கடகாள் தான், அவா மூலக்கமாக போய் நாங்கள் பிரபத்தி பண்ணுறோம், அதுக்கும் விரோதம் வருது. அப்போது எத்தனை பேர் ஆசிரியக்க முடியும் ஒரு உபாயத்துக்கு அப்படின்னா, இதெல்லாம் சாட்சாத் மோட்சத்துக்காக கிடையாது. அந்த மோட்சத்துக்கு வேண்டிய உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு உபயுக்தமான வழிகள் அந்த மாதிரி நாங்கள் பண்ணால் உபாயத்துவம் இதெல்லாம் விரோதம் எல்லாம் வராது அப்படின்னு. அப்புறம் அது சாஸ்திரமே விதிக்கிறது. தத்விஜானார்த்தம் ச குருமே வாபிகச்சே. அப்படி ஆச்சாரியர்களை ஆசிரியச்சு தான் அவன் போய் உபாய அனுஷ்டானத்தை பண்ணுறதுக்கு எதாவது ஞானம் வேணுமோ பிரம்மஜானத்தை எல்லாம் அடையிறதுக்கு ஆச்சாரியாலை ஆசிரியச்சு தான் அடைய முடியும். பிரம்மஜானம்
பிரம்மஜானம் அப்படியே அவன் வந்து ஆச்சாரியர்களை ஆசிரியிச்சு தான் ஆகணும் அப்படின்னு விதி இருக்கு. ஆச்சாரியம் உபாசிதா இத்தியாதி பிகி தாதர்த்தியாது தத்சங்கிருஹியது. என்னால தாதர்த்தியம் என்ன ததர்த்தம் அந்த பிரயோஜனத்துக்காக அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியர்களை உபாசனம் பண்ணுறதோ ஆசிரியிக்கிறதோ ஞானத்துக்காக போய் ஆசிரியிக்கிறதோ இதெல்லாமே கடைசியில் இதெல்லாம் எங்கே போய் சேரணும் அப்படின்னா மோட்ச உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு உபயுக்தமாக இருக்குது. அதனால இதில் விரோதம் இல்லை அப்படின்னு அது இதெல்லாம் சொல்கிறாரு. இங்கே பூர்வோக்தைகி ததைவ விசேஷாது எல்லாரும் அப்படி தான் சொல்கிறா இது அப்படின்னு சொல்லியிருக்கா ஸ்பஷ்டமாக. ஸ்ரீயப்பிரபத்தியை வந்து சந்திராம் பிரபாசாம் இது மந்திரேன அலக்ஷ்மி நாசனார்த்தம் ஆமனந்திங்க விசேஷமான அர்த்தம் சுவாமி தேசிகன் சொல்கிறார். ஸ்ரீ சூக்தத்தில் வந்து தாயாரோட பிரபத்தி மந்திரம் இருக்கு. சந்திராம் பிரபாசாம் யசசா ஜ்வலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் தாம் பத்மநேமீம் சரணமஹம் பிரபத்யே அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் தாம் பிருணே அப்படின்னு. இது வந்து ஸ்ரீ பிரபத்தியோட மந்திரம், தாயாரோட பிரபத்தி பண்ணக்கூடிய மந்திரம் இது. சந்திராம் பிரபாசாம் யசசா ஜ்வலந்தீம் அதுக்கு வந்து ஸ்ரீ சூக்த பாஷ்யம் இருக்கு. ஸ்ரீ சூக்த பாஷ்யத்தை வந்து பராசர பட்டரோட சிஷ்யனான ரங்கநாத முனிகள் அப்படின்னு அவர் ரச்சனை பண்ணியிருக்கார். அந்த அந்த வியாக்கியானத்தில் வந்து இதோட விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. இந்த தாயாரோட பிரபத்தி சந்திராம் பிரபாசாம் அப்படின்னுட்டு அவள் வந்து அமிர்த மத்தனத்து சமயத்தில் உத்பவமானா தாயார். அங்கே சந்திரனும் உத்பவமானா நான் 1000 சந்திராளுக்கு அதே மீறினா இவளோட பிரகாசம் ஆஹ்லாதகரமான தேஜஸ் தாயாரோட அப்படி இருந்தது. நிரதிசயமான ஆனந்த ரூபம் அப்படி என்று சொல்றது சந்திராம் அப்படின்னுட்டு. பிரகிருஷ்டமான பாசம்னா பிரகாசத்தை உள்ளவள் அப்படின்னுட்டு அவளை அந்த மாதிரி திவ்யமங்கள விக்கிரகத்தை உள்ளவள் அப்படியும் சந்திராம் பிரபாசாம் அப்படின்னுட்டு. அது யசசா ஜுவலந்தீம் அவளை வந்து சர்வ சகதர்மச்சாரி அப்படி சாச்சாரிணி அப்படின்னு பிரசித்தமாக லோகத்தில் எல்லாம் தெரிஞ்ச பிரசித்தமானது. அவளோட எல்லா விதமான குணவத்துவம் என்ன முதலானது எல்லாம் அதனால அதெல்லாம் உள்ள ஒரு யசஸ் தாயாருக்கு இருக்கு. அதனால எல்லாருக்கும் அவளை பிரகாசம் ஆஹ்லாதகரமாக ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபத்தை உள்ளவள் அவள் திவ்யமான ஜோதி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. அந்த யசசா ஜுவலந்தீம்ன்றதும் அதே மாதிரி அந்த அமிர்த மதனத்தில் வந்தப்போ அவள் போய் பகவானை போய் ஆசிரயிச்சா அவள். அதெல்லாம் விஷ்ணு புராணத்தில் விசாலமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ரீயம் சந்திராம் பிரபாசாம் யசசா ஜுவலந்தீம் ஸ்ரீயம் அப்படின்னு. ஸ்ரீயம் அப்படின்றது லோகே தேவஜுஷ்டாம் உதாராம். ஸ்ரீயம்ன்றது வந்து இந்த ஸ்ரீ சப்தத்தினால வரக்கூடிய எல்லா அர்த்தத்தையும் தெரியப்படுத்துறது. அந்த ஸ்ரீ சப்தத்தினாலே ஸ்ருணோதி ஸ்ருணாதி நிகிலான் தோஷானு ஸ்ரீணாதி ச குணேர் ஜெகத்து இந்த மாதிரியெல்லாம் அதுக்கு விற்பத்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பிரதானமாக ஸ்ருணோதி ஸ்ராவயதி இது ரெண்டும் நமக்கு ரொம்ப உபயுக்தமானது. புருஷக்கார பிரபத்தியில் ஸ்ருணோதி என்ன சேத்தனாக்களோட பிரார்த்தனையெல்லாம் ரொம்ப கவனமாக கேட்குறா தாயார். கேட்டு அனுகூலமான ஒரு உச்சிதமான சமயங்களில் பகவானுக்கு வந்து ஸ்ராவயதி தெரியப்படுத்துகிறா பகவான் பக்கத்தில். எந்த சமயம் உச்சிதமாக இருக்கோ அதை பார்த்துண்டு உச்சிதமான சமயத்தில் பகவானுக்கு வந்து இந்த மாதிரி சேத்தனன் ஆசிரியத்திருக்கான் அவனை ரட்சணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவனோட தோஷங்கள் எல்லாம் குணமாக ஆக்கி யார்தானே தோஷம் பண்ணல கயேஷ நிர்தோஷா யார் யார் இருக்கா நிர்தோஷனானவன் ந கஷ்டின் அபராத்தியதி முதலான பிரமாணங்களை எல்லாம் காமிச்சு எல்லாருமே எல்லாருக்கும் தோஷங்கள் இருக்கு எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கா யார் தான் பண்ணல இந்த மாதிரி எல்லாம் பிரமாணபூர்வகமாக நிரூபணம் பண்ணி சேத்தனம்னு வந்து ஆசிரியிக்கிற மாதிரி அனுகூலமாக ஆகிற மாதிரி பண்ணுறா தாயார். இதெல்லாம் அந்த ஸ்ரீயம்னு கூடிய சப்தத்தினாலே தெரியக்கூடிய அர்த்தம். லோகே தேவஜுஷ்டாம் உதாராம். லோகேன்னா ரெண்டு விபூதிங்கள்லையும் விபூதி துவயம் ரெண்டு விபூதி நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டு விபூதிகள்லையும் கூட தேவஜுஷ்டாம் அப்படின்னாக்கா திவு கிரீடாயாமன்னு கூடிய அர்த்தம். இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறா எல்லா தேவதைகள்
நித்திய சூரியாலே எல்லாருமே ஆசிரியக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். இன்னொன்று வந்து திவு கிரீடாயாம் அப்படின்னு அர்த்தப்பட்டனாலே பகவான் வந்து சிருஷ்டி முதலாவது பண்றான் கிரீடார்த்தமாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு அவரோட லீலையன்னு சொல்லப்பட்டிருக்கு. கிரீடையெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகவான் யார் இருக்கானோ, திவ்யோ தேவஹா ஏகா நாராயணஹா, அவனை ஆசிரிச்சார் அவள் ஜுஷ்டாம் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிரீத்தி விஷயமா இருக்கா. ஜுட் பிரீத்தி சேவனையோகோ தாத்து ஜுஷ்டாம் அப்படின்னா ஜுட் பிரீத்தி சேவனையோகோ, அந்த ஜுஷ்டாம்னா அவனோட பிரீத்திக்கு அவள் இதா இருக்கா, பாத்திரமா இருக்கா. அது சொல்லக்கூடிய தேவஜுஷ்டாம் உதாராம், அவளுடைய ஔதாரியத்தை சொல்ல வேண்டியதே இல்லை. தாயாருடைய ஔதாரியம் அற்புதமாக ஆச்சாரியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா அவளை. எல்லாருக்குமே எந்த உதாவோட உதார பாவம் பராசரப்பட்டர் சொல்றார் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல, ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைதி கஸ்மைச்சித் அஞ்சலிபரம் வகதே விதீரியா அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருதம் இதி அம்பா அதா அம்பா துவம் லஜ்ஜசே கதையா போயம் உதார பாவா அப்படின்னு. உனக்கு லஜ்ஜியே வருது ஏன் அப்படின்னா, ஏன் லஜ்ஜப்படுறே அப்படின்னு சொன்னக்கா, இவ்வளவு ஒன்றுமே கொடுக்கலையே எனக்கு. ஒரு அஞ்சலி பண்ணான், எனக்கு வந்து சமர்ப்பணை பண்ணான், ஒரு நமஸ்காரத்தை கஸ்மைச்சித்து யாரோ ஒத்துச்சு ஒரு சேத்தனம் அஞ்சலிபரம் வகத்தே அஞ்சலிபரத்தே அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நமஸ்காரம் பண்ணானே இவன், அவனுக்கு ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தியும் பரமம் பதம் வா எல்லாத்தையும் விதீரியா, அவனுக்கு வேண்டினா ஐஸ்வர்யம் என்ன பகவானுக்கு சமானமாக ஆர்த்தா ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஜானின்னு சொல்லப்பட்ட ஆர்த்தா அர்த்தார்த்தி எல்லாமே ஐஸ்வர்யம்ன்றதுனால சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அதே மாதிரி அக்ஷரகத்தியம்ன்றது ஜிக்யாசுவை சொல்றது, பரமம் பதம் வா ஜானியை சொல்றது. இந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே எல்லாம் ஒரு அஞ்சலி பண்ண போகிறோம். தாயார் கொடுத்து விடுறானாம், எல்லாருக்கும் கொடுத்து விட்டு அவனுக்கு எல்லாம் கொடுத்தாருந்தும் என்ன பண்ணுறான்னா, அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருத்தம் இவருக்கு இவர் ஒரு அஞ்சலிக்கு சரியான ஒரு உபகாரணம் ஒன்றுமே பண்ணலையே அதுக்கு அனுகுணமாக நான் அப்படின்னு நினைக்கிறானாம். அத்யுத்கிருஷ்டமான மோட்சத்தையே கொடுக்குறா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அவளுடைய உதார பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு சரிசமனாக இருக்கக்கூடிய குணங்கள் இதெல்லாம். பகவான் வந்து யார் இவனை ஆசிரியச்சு இவனால் பலத்தை அடைகிறாளோ அவளை உதாராளன்னு சொன்னான். நான் உதாரா சர்வையை வைத்தே அப்படின்னு சதுர்விதா பஜந்தே மாம் அப்படின்னு சொல்லி உதாராக சர்வையை வைத்தே அவெல்லாம் உதாராளன்னா, ஏன்னா பகவானோட ஔதாரியத்தை பிரகாசப்படுத்துகிறா அப்படின்னு. தாயாருடைய ஔதாரியம் அதுக்கு அனுகுணமாக சரிசாட்டியாக இருக்குது. இவளுடைய ஔதாரியம் எல்லாமே ஒரு அஞ்சலி பண்ணவனுக்கு கொடுத்து விட்டு அவளை இது ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு நினைக்கிறாளாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாயாரோட உதார பாவத்தை உதாராம் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவள் பத்மநேமிம் அப்படின்னா, பத்மநேமிம் அப்படின்ற நேமின்றதுக்கு இங்கே பிரதானமாக நயன சாதனம்னு கூடிய அர்த்தத்தை எடுக்கிறார். அந்த ஹப்ன்றது குப்பம் நடுவில் ஒரு சக்கரத்தோட நடுவில் இருக்கக்கூடியது நேமி நாபி அப்படின்னு சொல்கிறது. ஜகத்துக்கெல்லாம் சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் ஆதார ஸ்தானமாக இருக்காவள் அப்படின்னு கூடிய அர்த்தமும் சொல்கிறா பத்மநேமியம் அப்படின்னுட்டு. அதே மாதிரி நேமி எடுத்தாலே நயன சாதனம், அவளுடைய அந்த பத்மம் அது இருக்கே அதுவே நயன சாதனமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவளுடைய கரதலத்து கமலத்தில் என்ன இருக்கோ அந்த கரதல கமலேன பத்மேன அப்படின்னா, இந்த கரதலமே ஒரு கமலமே ஒரு பத்மம்னு சொல்லக்கூடிய அந்த பத்மம் அது யார் ஆசிரியச்சிருக்காளோ அவளை எல்லாம் எல்லா அனிஷ்டத்தையும் நாசம் பண்ணி அவளுக்கு வந்து பரம புருஷார்த்தமான மோட்சத்துக்கு அழிச்சின்னு போறாவ. பகவானுக்கு அக்னிஹின்னு சப்தம் சொல்றது பகவானே, அக்ரம் நயதி அக்னிஹி, அக்ரம் நயதி அக்னிஹி எடுத்துக்கு சம்வாத ரூபமான பத்மநேமியும் நயன சாதனம் இவ்வளவு மோட்சத்துக்கு அழிச்சின்னு போறா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஸ்ருதி பத்மநேமியும் அப்படின்னு சொல்றது. தாம் தாமகம் சரணம் பிரபத்தியே பத்மநேமியும் தாம் பத்மநேமியும் சரணமகம் பிரபத்தியே. தாமன்றதே ஒரு அசாதாரணமான நாமதேயம்னு சொல்லப்பட்டிருக்கு சம்ஹிதைகள், அஹிர்புத்னி சம்ஹிதைகள்லாம் தாயாருக்கு தாமன்றது ஒரு நாமதேயம் தாயாருக்கு. அதனால அதுவே ஒரு
லக்ஷ்மி தந்திரம் முதலான பிரசித்தமான அந்த சர்வேஸ்வரியானவள் அவளே அகம் அகிஞ்சனானவன் வேற எந்த உபாயமும் இல்லை எனக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனன்ய சரணஹான்னு சொல்லப்பட்டது சரணம் பிரபத்யே அப்படின்னு பிரபத்தி பண்றேன் அப்படின்னு சொன்னார். அவளை வந்து தாம் பத்மநேமியும் சரணமகம் பிரபத்யே அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் துவாம் ருணே அப்படின்னு வந்து வர்ணம் பண்றேன். கோப்தர்க்க வர்ணம் சொல்லப்பட்டிருக்கு. துவாம் ருணே என்றதுனாலே பரமோபாயமாக நான் நிச்சயம் பண்ணிட்டு உன்னை ஆசிரியக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால இவளுக்கு அந்த பிரபத்திக்கு விருத்தமானது எதெல்லாம் இருக்கோ, மோட்சம் அடையறதுக்கு விரோதிகள், அதெல்லாம் இங்கே அலக்ஷ்மிஹின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சாஹி ஸ்ரீர் அமிர்தா சதாம்னு சொல்றது ஸ்ருதி சொல்றது. அந்த ஸ்ரீ அதுக்கு விருத்தமான அலக்ஷ்மி எல்லாம் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாசப்படுத்துகிறா தாயார். அலக்ஷ்மியுமே நாச அலக்ஷ்மி எல்லாம் நாசமாட்டோம் நஷ்யதாம் துவாம்ருணே பிரார்த்தனை பண்ணி அப்பா தாயாருக்கு வந்து இங்கே இந்த மந்திரத்தில் எல்லாமே பஞ்சாங்க சகிதமான பிரபத்தி இருக்குன்னு வியாக்கியானத்தில் காமிக்கிறார். இந்த மந்திரத்தில் ஸ்ரீ சப்தத்தினாலே ஆனுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல்ய வர்ஜனம் இது முதலான ரெண்டு அங்கங்கள், அகம் சப்தத்தில் ஆக்கிஞ்சன்யம் அனுசந்தானம் பண்ணணும், அதே மாதிரி கார்பண்யம் அதான் சொல்லப்படுறது, கார்பண்யம் ஆக்கிஞ்சன்ய ரூபமான கார்பண்யம் அப்படின்றது, துவாம் ருணேன்றது கோப்தத்துவ வரணத்தை சொல்றது, சரணம் பிரபத்யேன்றது மகாவிஸ்வாசபூர்வகமாக இது வரன்யாசத்தை சொல்றது. இந்த மாதிரி பஞ்சாங்க சகிதமான பிரபத்தி பண்ணக்கூடிய தாயாரோட பிரபத்திக்கு உபயோகிக்கக்கூடிய அனுஷ்டான மந்திரம் சந்திராம் பிரவாசம் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி அதில் சொல்லப்பட்ட அலக்ஷ்மீர் நாசயாமியம் அலக்ஷ்மி நாசனார்த்தம் ஆவனந்தி, மோட்சத்துக்கு விரோதமானதெல்லாம் நாசமாட்டோம் அப்படின்றது தான் பிரதானமான அர்த்தம் அங்கே. அதான் இங்கே தா சுவாமி தேசிகன் சொல்றார், ரிச்சசாமானியஜூகும் ஸ்ரீ சாயி ஸ்ரீ ரமிதா சதாம் யா முமுக்ஷூணாம் மோக்ஷ ஹேது வித்யா ஏவ லக்ஷ்மிஹி. அவளை சொல்லியிருக்கு ஆத்ம வித்யா ச தேவித்வம், நீயும் மோக்ஷ வித்யையே ஆயிருக்கே நீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தாயாருக்கு. அந்த அபாவம் அதோட அபாவத்தை நாசம் பண்றது, ததபாவ நாசகா ததபாவ நாசகா, மோட்சத்துக்கு வேண்டிய உபாயம் இல்லாது இருக்கிறதே வந்து நாசம் பண்றான்னா அதை உண்டு பண்றா அப்படின்னு அர்த்தம். அது இவ்வளவு பண்றான் கஹா ததர்த்தம் ஷரண்யாபிப்ராய சம்பாதினி தன் மகிஷி பிரபத்தி யுக்தாயேவா. சரண்யனோட அபிப்பிராயத்துக்கு அனுகுணமான இவள் தாயாரோட பிரபத்தி அப்படின்னு சொன்னான். அது வந்து இங்கே இது வந்து சித்தமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் சாட்சாத் பரம்பரையாவா சர்வ பலப்பிரசாதிக்கா, நேராகவும் இல்லை பரம்பரையாகவும் எல்லா பலத்தையும் கொடுக்கிறவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உதாராம்ன்றது வந்து ஸ்ரௌதம் பதம் ஹி அளவு சின்ன விஷயம், அவளுடைய ஔதாரியத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்றா. சர்வ காம பிரதாம் ரம்யாம் சம்சாராண்டவதாரிணி க்ஷிப்ரப்பிரசாதினீம் லக்ஷ்மீம் சரண்யாம் அனுசிந்தையேது. க்ஷிப்ரப்பிரசாதினி உடனே அவள் பலன் கொடுத்துடுறா அப்படின்னுட்டு இதெல்லாம் சுவயம்புவாதி வச்சனைஹி உபபிரம்மிதம் வியாச்சக்யுஷா ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா. இது இந்த மந்திரத்துக்கு தான் வியாக்கியானம். இது நீத்தி ஆரம்பியா கதையா கோயமுதார பாவகா, இது வந்து பராசர பட்டர் வந்து அனுபவிக்கிறார். வெத்திரேக முக்கியன்னா ஏதத் ஸ்திரீகிருத்தம் சதுஸ்லோக்கியாம், சதுஸ்லோக்கியிலையும் இதே மாதிரி ஸ்ரேயோன அரவிந்த லோச்சன மனக்காந்தா பிரசாதாதிருத்தே சம்ஸ்ருத்ய அக்ஷர வைஷ்ணவாத்வசூனுநாம் சம்பாவியதே கரிஹிச்சித் அப்படின்னு. ஸ்ரேயா நஹி ந நஹா ந அஸ்மாக்கம் நஹா, நமக்கு ஸ்ரேயஸ்ஸு ந மோக்ஷம், என்ன எல்லா விதமான ஸ்ரேயஸ்ஸு எல்லா எது வேணுமோ மோக்ஷ பரியந்தமாக எல்லாமே அரவிந்தலோச்சன மனக்காந்தா பிரசாதா திருத்தாம். அரவிந்தலோச்சனான பகவான் அவனோட மனக்காந்தா பிரசாதாது மனக்காந்தையான தாயாரோட பிரசன்னத்தை உண்டானும். அதை தவிர பிரசாதாதிருத்தே சம்ஸ்ருதி அக்ஷர வைஷ்ணவாத்வசு வைஷ்ணவாத்வம் மன அர்ச்சிராதி மார்க்கம் வைஷ்ணவாத்வம் மார்க்கம் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகக்கூடியது மோட்சம் சம்ஸ்ருதி அக்ஷரம் ஐஸ்வர்யம். இதனாலே
ஆர்த்தா அர்த்தா அர்த்தி ஜிக்யாசு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் இது எல்லாத்துலேயும் நிறாம் சம்பாவியதே கரி அதிருத்தே, அது இல்லை என்ன எதுவுமே கிடைக்க முடியாது. தாயாருடைய அனுகிரகம் அத்தியாவசியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் வருது. இது இதெல்லாமே இங்கே அனுசந்தானம் பண்ணணும் நாங்கள். அனன்ய சரணா சரணமஹம் பிரபத்யேன்னு கூடிய இங்கே தாயாரே சரணாகதி பண்ணக்கூடிய சமயத்தில் தாயாரோட இந்த சகல விதமான பகவானுக்கு அபிமதமான அனுரூபமான சகல குண சுரூப குண விபுவாய் விபவ ஐஸ்வர்யங்களை எல்லாத்தையுமே அவளை அனுசந்தானம் பண்ணி அனன்ய சரணையான இந்த தாயாரே, நான் அனன்ய சரணஹா அசரண்ய சரண்யான இந்த தாயாரே அனன்ய சரணனாக நான் ஆனு வந்து பிரபத்தி பண்ணுறேன் அப்படின்னு இதில் அனுசந்தானம் பண்ணுறார் பாஷ்யக்காரர் அப்படின்னு விவரிக்கிறார். அதுக்கு மேலே சாட்சாத்தாக பகவான் பக்கத்தில் பிரபத்தி பண்ணணும், அது அது அந்த விஷயத்தை இந்த மேற்கொண்டு பிரார்த்திக்கிறார் பாஷ்யக்காரர். பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகலை காந்திக ஆத்தியந்திக பரமபக்தி பர பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ண அனவரத நித்ய விஷததம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிஷய பிரிய பகவத் அனுபவ ஜனித அனவதிகாதிஷய பிரீதிகாரித அசேஷ அவஸ்தோச்சித அசேஷ சேஷதைகரதி ரூப நித்ய கைங்கரிய பிராப்தியபேக்ஷயா. பல பிரார்த்தனை இதில் நித்ய கைங்கரிய பலம் பிரார்த்திக்கிறேன் அந்த அபேட்சையோடு பண்ணிருக்கேன். அதனால பாரமார்த்திகி பகவத் சரண அரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதாஸ்துமே என்று பிரார்த்தனை. பகவானோட வாக்கு அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்ஸ்யதே அப்படி அப்படியே ஆட்டும், எல்லாமே அதனாலே கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னது. இந்த சம்வாதம் ஆச்சரியமான சரணாகதி மந்திர சாரம் அற்புதமாக சுவாமி தேசிகன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். இது என்ன இங்கே அபேட்சிதமானது, தாயாரோட சரணாகதி பண்ணால் தாயாரோட சரணாகதி எதுக்காக பண்ணுற அப்படின்னு கேட்டால் சொல்கிறார் இங்கே பாரமார்த்திகா அப்படின்னு சொல்லி. பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகலை காந்திகா ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி, மூணு ஸ்தானங்கள் மூணு விஷயங்கள் சொல்லப்படுறது இங்கே. அதனாலே பரிபூர்ணமான அனவரத்தமான நான் ஒரு பிரேக்கும் இருக்கக்கூடாது, அனவரத்தமானது என்ன கண்டினியூஸாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனித்ய விசேதமாக அனன்ய பிரயோஜனம், வேறு எந்த பிரயோஜனமும் வேண்டியதில்லை எனக்கு. அனவதிகாதிசயமான பிரியமான பகவத் அனுபவம் அதனாலே உண்டான அனவதிகா பிரீத்திகாரிதா, பகவானோட அனுபவத்தினாலே உண்டான கைங்கரியங்கள் எனக்கு ஏற்படணும். ரொம்ப பிரீத்தியாக பண்ணக்கூடிய எல்லா அவஸ்தைகளுக்கும் அந்தந்த அவஸ்தைக்கு உச்சிதமான அது எனக்கு சேஷத்வத்தையே ஆனந்தமாக உள்ளது. சேஷத்தைக்க ரத்தி ரூபமாக இருக்கணும், சேஷத்வத்தையே சேஷதாயேக ரத்தி, அது ஒன்றே எனக்கு ஆனந்தம் உண்டு பண்ணணும். அந்த மாதிரி பரிபூர்ண சேஷத்துவ ஜானத்தோடு இருக்கக்கூடிய நான் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை எனக்கு பிராப்தியாகிற மாதிரி நீ அனுகிரகிக்கணும். கைங்கரிய பிராப்தி அபேட்சையா, அதை அபேட்சிக்கப்படுறது இங்கே அந்த சொல்லி. அதனால அந்த பாரமார்த்திகமான பகவத் சரணாரவிந்து சரணாகதி யதாவஸ்திதமாக அவிரதா அஸ்துமே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதில் விசேஷமான அர்த்தங்கள்லாம் சொல்கிறார் இங்கே. பாரமார்த்திக சப்தம் வந்து எப்படி அர்த்தம் பண்ணணும், சரணாரவிந்த விசேஷணத்துவே சரணாரவிந்தத்துக்கு விசேஷணமாக எடுத்துக்கொள்ளலாம். பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்தா அப்படின்னா பாரமார்த்திகம்ன்றது சரணாரவிந்தங்களுக்கு விசேஷணம் ஆனால் எடுத்துக்கொள்ளலாம். அப்போது பிரயோஜனவாச்சி அப்படின்னா பிரயோஜனம் என்னாலே சொல்லப்படுறது. பாரமார்த்திகம் பரமார்த்தா இத்தியர்த்தா, பாரமார்த்திகமான சரணாரவிந்தங்கள் நமக்கு பிரயோஜனத்தை ஒரு பிரயோஜனத்தை உண்டு பண்ணக்கூடிய சரணாரவிந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அத்தை விசேஷிக்கிறது பாரமார்த்திகம்ன்றது. பரமார்த்தம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு, பாரமார்த்திகம் என்ன பரமார்த்தம் அர்த்தம் என்ன பிரயோஜனம், பரம பிரயோஜன ரூபமானது.
പരമപ്രയോജനഭൂത അനുഭവഗ്രാഹ്യം പരമഭോഗ്യം ഇത്യർത്ഥ. നമുക്ക് പരമപ്രയോജനമാണ് എന്ന കൂടിയ അനുഭവം, പരമപ്രയോജനമാണ് അനുഭവത്തിനാലേ നമുക്ക് ഉണ്ടാകുന്നത് എന്ന് അതിനാലെ തെരியப்படுத்துறது പരമഭോഗ്യമானது என்றது അർത്ഥം தெரியிறது அங்கே പാരമാർത്ഥിക ശബ്ദത്തിക്കും. അതിനാലേ പരഭക്തിയാദി ജനന അർഹത്വം വ്യജ്യതേ அப்படின்னார். அந்த பரம போக்கியமா இருக்கிறதுனாலேயே இவனுக்கு அந்த பக்தி எல்லாம் உண்டாருது. அவனுக்கு பரபக்தி முதலானது எல்லாம் உண்டாகணும் அப்படின்னா அதுல ஒரு போக்கியத்துவ புத்தி வரணும். நமக்கு பகவானுடைய சரணாரவிந்தங்களை அனுபவிக்கிச்சே, பகவான் திவ்யமங்கள விக்கிரத்தை அனுபவிக்கிச்சு. சரணாரவிந்தம்ன்றது உபலட்சணம் திவ்யமங்கள விக்கிரத்துக்கு. அத சேஷனுக்கு, சேஷபூதனாவனுக்கு ஆசிரியக்கூடிய ஸ்தானம்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு, உச்சிதமான ஸ்தானம் ஆசிரியக்கிறதுக்கு. ஒரு ஒரு பெரிய திவ்ய க்ஷேத்திரத்துக்கு போனா, திவ்ய தீர்த்தத்துல நாங்கள் ஸ்நானம் பண்ணோம்னா அங்கெல்லாம் எங்கேன்னா எங்கே எங்கே ஸ்நானம் பண்ண முடியாது. அங்கெல்லாம் உச்சிதமான கட்டங்கள் இருக்கு. அந்தந்த கட்டத்துல இறங்கி தான் நாங்கள் அங்கே ஸ்நானம் பண்ணணும். அந்த உச்சிதமான ஸ்தானங்கள் எல்லா இடத்துலையும் இறங்கிறதுக்கு ஒரு உச்சிதமான ஸ்தானம் இருக்கு. எங்க போய் ஆசிரியக்கணும்? தா பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரத்துல ஒரு சேஷபூதனானவன் எங்கே போகணும் அப்படின்னா திருவடிகள் தான் அங்கே ஆசிரியக்கூடிய ஸ்தானம் அவனுக்கு. அந்த திருவடிகளுடைய பரம போக்கியத்துவத்தினாலே இவனுக்கு பரபக்தி முதலானதெல்லாம் அதில் உண்டாருது அப்படின்னு சொல்லி அந்த ஜனனம் பரமபக்தியாதி ஜனன அர்ஹத்வம், அதுக்கு அர்ஹத்தே உண்டாருது அவனுக்கு. நிர்தோஷ குணவத் சுவாமி சரணயோஹோ சேவகஸ்ய பக்தி அதிசயா சியாத் இது அபிப்பிராயேன பகவத் சரண சப்தா. எந்த தோஷமும் இல்லாத பகவானோட இந்த பகவான் அப்படின்னு சொல்லி பகவத் சரணாரவிந்தா அப்படின்னு சொல்றதுனாலேயே ஒரு தோஷமும் இல்லாத சகல கல்யாண குணாகரனாத உபயலிங்க விசிஷ்டனாத பகவான் சுவாமியானவன் அவனோட சரணாரவிந்தங்கள் எது இருக்கோ சேவகனுக்கு அது பக்தி அதிசயத்தை உண்டாதுனாலே உண்டாருது. அதுதான் பக்தி அதிசயம். சேவகசிய பக்தி அதிசயா சியாது, அதிசயமான பக்தி உண்டாருது அபிப்பிராயத்தினாலே பகவத் சரணாரவிந்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. அரவிந்தத்துவ ரூபணம் ச உபாயதாயாம் அப்படி சுவாதத்துவ சூச்சகம். உபாயதிசையிலையும் ரொம்ப பிரியமாக ஆனந்தமாக இருக்கு அப்படின்னு பக்தி யோகத்தை சொல்லியும் சொல்கிறான். அவன் வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம்ப்பா, ரொம்ப பிரியமாக இருக்கும் பக்தி யோகத்தை பண்ணிச்சே. சுசுகம் கர்த்தும் அவ்யயம், பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார் அர்ஜுனனுக்கு சுசுகம் கர்த்தும் அவ்யயம், ரொம்ப சுகமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது இது பக்தி யோகம் அப்படின்னு. பக்தி யோகத்தை உபாய தசையிலையும் கூட ஏன்னா அந்த விஷயத்தில் இவனுக்கு இருக்கக்கூடிய பிரீத்தினாலே அந்த பக்தி யோகம் அந்த தியானமும் ரொம்ப சுகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதை வந்து இந்த அரவிந்தான்னு கூடிய சப்தத்தினாலே இந்த கமலத்துக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அதனெல்லாம் எல்லாம் இதனாலே இந்த போகியத்துவம் இது ரொம்ப சுவாதுத்துவம் சுவாதுவாக இருக்குது உபாயத சேலியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே பிரமாணங்கள்லாம் காமிக்கிறார். சப்ரதுஷ்சரணோ காடம் நிபீட்ய ரகுநந்தனா, அவளை எப்படி எல்லாருமே அவனை திருவடிகளையே ஆசிரியிச்சா அப்படி அவனோட லக்ஷ்மணர் வந்து பகவானோட திருவடியை ஆசிரியிக்கிறான். நான் என்னை அழிச்சுன்னு போனோம் நீ காட்டுக்கு அப்படின்னு சொல்லுவதுக்கு சமயம் இல்லை. பரதன் வந்து சொல்கிறான், யாவன்ன சரணோ பிராத்து பார்த்திவ வியஞ்சனாத்தவு, அவனை வந்து அந்த ஸ்ரீராமனோட திருவடிகளை என்ன தலைய மேலே நான் வச்சு போனோம் அது வரைக்கும் எனக்கு சிரசா தார பிரகிரகிஷ்யாமி மை சாந்திர் பவிஷ்யதி, சாந்தியே உள்ளே எனக்கு எனக்கு ரொம்ப அசாந்தமாக இருக்கேன் இப்போது. இந்த மாதிரி ஆகிட்டு ஸ்ரீராமன் காட்டுக்கு போயிட்டான் என்னுடைய காரணத்தினாலே, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப துக்கப்பட்டு எல்லை எப்போது நான் எப்போது வந்து அந்த ஸ்ரீராமனோட திருவடிகளை நான் சிரஸில் தரணம் பண்ணுறேன் அப்போ தான் எனக்கு சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடாது. சிரஸ் அவருடைய திருவடிகளை ஆசிரியக்கிறது வந்து தெரியப்படுத்துறது. அதே மாதிரி மார்க்கண்டேயர் சொல்கிறார் மகாபாரதத்தில், தஸ்யதாம் ரதலோ தாத்தா சரணோ சுப்பிரதிஷ்டிதௌ சுஜாத முதுரக்தாபிஹி அங்குலேபிரலங்கிருதௌ பிரயதேன மயா மூர்த்னா கிரகீத்வா ஹி அபிவந்திதௌ. இந்த மார்க்கண்டேயர் வந்து விஸ்தாரமான பிரகரணம் அந்த பாண்டவாளுக்கெல்லாம் கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறாரு, நானே முதல்ல தபஸ் பண்ணி ஒரு வரம் அடைஞ்சிருந்தேன் பகவான் பக்கத்தில்,
சிருஷ்டி சமயத்துல நீ எப்படி இருக்கே, பிரளயத்திலே அதை நான் சேவிக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு ஆளில மேல பகவான் படுத்திருக்கான் சின்ன குழந்தையாக, அவனுடைய உதரத்துல பிரம்மாண்ட மண்டலபூத உதரைக தேசிய, இந்த உதரத்தை ஒரு பாகத்துல அது சின்ன குழந்தை, சின்ன குழந்தைக்கு ஒரு சின்ன உதரம் வயிற்று, அதுக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில பிரம்மாண்ட மண்டலம் எல்லாம் அடங்கி இருந்துதான். அதை பார்த்தாரு பார்க்கண்டேயர். அப்போ அவனோட திருவடிகளை சேவிச்சேன் அப்படின்னார். திருவடிகளோட போக்கியத்துவம் எப்படி இருந்தது? தாமிரத்தலவும் சரணவும் சுப்பிரதிஷ்டிதவும் அற்புதமான அவனுடைய தாமிர வர்ணமான திருவடிகள் பார்த்தேன் நான். ரொம்ப அற்புதமான திருவடிகள், சுஜாத மிருது ரத்தாபிகி அங்குலிபிகி அலங்கிருத்தம், அந்த விரல்கள் எத்தனை அற்புதமாக இருந்தது. அதுக்கு அனுகுணமான திருவடிக்கு அனுகுணமாக அதை வந்து நான் என்னுடைய சிரசில் தரித்தேன். கிரகித்வாகி மூர்னா கிரகித்வா அபிவந்திதோ, என்னுடைய சிரசில் தாரணம் பண்ணிட்டு நான் நமஸ்காரம் ஆசிரியித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி பாண்டவாளுக்கு சொல்கிறார். இவனை ஆசிரியிச்சு இவன் தான் பரதத்துவம், கிருஷ்ணன் அவருடைய நேத்திரத்வயம் எனக்கு காமிக்கிறது, இவன் தான் அந்த நான் பிரளயத்தில் பார்த்தா பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லப்போ அவெல்லாம் அவனை ஆசிரியிக்கிறார். அப்போ அதை வந்து நமச்சக்ருஹு ஜனார்தனம் அப்படின்ட்டு பாண்டவாளெல்லாம் அவனை சரணாகதி பண்ணுறார் கிருஷ்ணனுக்குன்னு பாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாத்தையும் பிரமாணத்தில் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இஷுவா அந்யோன்ய யோகாதபி சோபமானத்வ ஜோதனாய யுகல சித்தா சரண யுகல அப்படின்னு சொன்னால், ஒன்றுக்கு ஒன்று சரிசாட்டியாக இருக்கு, ரொம்ப ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அன்விதமாக இருக்கு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்யோன்ய யோகா, ஒன்று ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு சரணம் இன்னொரு சரணத்துக்கு அதிசயம் உண்டு பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சோபமானத்துவம் அதை காமிக்கிறது யுகலம் ஒன்று சப்தம் அப்படின்னா. பாரமார்த்திக சப்தத்தை வந்து பரபக்தியாதி விசேஷணத்துவே அனுபவ விசேஷணத்துவேபி பரம பிரயோஜனத்துவம் பிரம கைதவ ராஹித்யம் ச வா விவக்ஷிதம் அப்படின்னா, பாரமார்த்திகம் அப்படின்னா பரமார்த்தமானது சத்தியபூதமானது, இது பிரமே இல்லை அப்படின்னு அர்த்தம். சத்தியபூதமானது இல்லைன்னா ஒரு கைதவம் அப்படின்னா மோசம் பண்ணுறது, வஞ்சனை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது பரமார்த்தமானது, இது ஏதோ வஞ்சனை பண்ணுறதுக்காக ஏதோ காமிச்சு இல்லாத விஷயத்தில் இருக்கிற மாதிரி தெரியப்படுத்துறது, அந்த மாதிரி பண்ணுறது இல்லைன்னா பிரமே. ஒரு இது கயத்தில் வந்து கயிறில் வந்து ஒரு சர்ப்பம் தெரிகிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது பரமார்த்தம் பாரமார்த்திகமானது அப்படின்னு சொல்கிறார். இது பரபக்திக்கு விசேஷணத்துவம், விசேஷணமானப்போ அனுபவத்துக்கு விசேஷணமாகலாம் போனவன் தான். அந்த பகவானுடைய பக்கத்தில் அந்த பிரீத்தி பக்தியோட அனுபவம் அதோட ஆனந்த அனுபவத்துக்கும் விசேஷணமாகலாம். இதெல்லாம் பரம பிரயோஜனத்துவத்தை காமிக்கிறது. அதனால இதனால பிரமேயம் இல்லையே அதெல்லாம் கிடையாது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு பாரமார்த்திகா சப்தத்தினாலே. ஐகாந்திகத்துவம் பிரயோஜனாந்தர அனன்வயேன ததேக நியதத்துவம், வேற எந்த பிரயோஜனமும் இல்லாமல் பகவானே வந்து ஆசிரியக்கிறது, அவனே வந்து நான் கைங்கரியம் பண்ணுறதே எனக்கு பிரயோஜனம். இங்கே வந்து கைங்கரிய பிராப்தி அபேட்சிக்கப்படுறது, அதுதான் எனக்கு, அது ஒன்று தான் வேணும், வேறு எந்தமே பிரயோஜனம் கிடையாது அப்படி என்ன பிரயோஜனாந்தர அனன்வயம் சொல்லப்படுறது ஐகாந்திக்கம் அப்படின்னு. ததையேவ நித்யானுவர்த்தத்துவம் ஆத்தியந்திகத்துவம், ஆத்தியந்திகத்துவம்னா ஆத்தியந்திகம்னா அதுக்கு என்னென்னைக்கும் இருக்கணும்னு அப்படின்னு, நித்தியமும் அனுவிருத்தமாகுது, அதை அனுசரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு, என்னைக்கும் முடிவே இல்லாமல் அதுக்கு அந்தமே இல்லாமல் இருக்கு. அதனாலே ஆத்தியந்திகம் சப்தத்துக்கு நித்யானுவிருத்தம். ஏன் அப்படின்னு சொன்னால் வேறு பிரயோஜனமே கிடையாது எனக்கு, அதனாலே இது ஒன்று தான் பிரயோஜனமானாலே இதுவே நித்தியமாக எனக்கு ஏற்படணும் அப்படின்னு சொல்கிறது. வேறு இதுலேயும் பிரயோஜனம் இருந்தால் என்னாருது, அந்த பிரயோஜனம் கிடச்சி கொடுத்துருந்தா இதில் ஆசை போயிடுறது நமக்கு. அந்யார்த்தத்வேகி தத் சித்தோ நிவர்த்தேதா. அதனால் இப்போது ஆர்த்தன் வந்து பகவான் பக்கத்தில் பிரீத்தி பண்ணுறான், பக்தியோகி பண்ணுறான், பக்தியோகம் பண்ணுறான், ரொம்ப பக்தியோடு அவனை தியானம் பண்ணுறான். பகவான் சாட்சாத்காரமானப்போ என்ன பிரார்த்திக்கிறான், எனக்கு பணம் வேணும்னு பிரார்த்திக்கிறான். அந்த பணத்தில் ஆசை வந்து கொடுத்துருந்தா இதில் ஆசை போயிடுறது. பகவான் தியானம் முடிஞ்சது அங்கே, பணத்தை ஐஸ்வர்யத்தை போய் அனுபவிக்கிறான், அப்புறம் அந்நியார்த்தமாக எடுத்து
பகவான் பக்கத்தில் பக்தி யோகம் பண்ணுறது ஆர்த்தியோ ஜிக்ஞாசோ அர்த்தார்த்தியோ மூணு பேரும் அப்படி தான் வேற பிரயோஜனத்துக்காக பண்ணுறா. பகவானோட பகவானை அடையிறதுக்கு இல்லை. ஞானி மாத்திரமே, ஞானி தோ ஆத்மைவ தேஷாம் ஞானி நித்யுக்தா ஏகபக்தி ஹி விசிஷ்யதே அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன். ஆனால் மற்றவா எல்லாம் அந்யார்த்தமாக பகவானை ஆசிரியக்கிறான். ரொம்ப பக்தியோடு அவனை தியானம் பண்ணி அவனை பிரீத்தியை சம்பாதிச்சு அவன் சாட்சாத்காரமான போய் என்ன பிரார்த்திக்கிறார், ஐஸ்வர்யம் வேணும், இல்லை எனக்கு ஆத்மா கேவல ஆத்மா அனுபவம் வேணும், இந்த மாதிரி எல்லாம் பிரார்த்திக்கிறார். அந்த விஷயம் அந்த பலன் கிடைச்சி கொடுத்ததுன்னா இதில் ஆசை போயிடுறது. அதனால இவாளுக்கு அனன்ய பிரயோஜனத்துவம் இல்லை, பிரயோஜனாந்தரத்தில் ஆசை இருக்குது. அதனால இவா பகவானே தியானம் பண்ணுறான். பிரயோஜனாந்தரம் கிடைச்சி கொடுத்ததுன்னா இதில் போயிடுறது ஆசை. அந்த மாதிரி கிடையாது இங்கே. அதனால இங்கே பாஷிக்காரர் கேட்டுருக்கிறது என்னன்னா, ஐகாந்திகத்துவம் ஆத்தியந்திகம் அப்படின்னா நிச்சயமும் இது ஒன்று தான் எனக்கு பிரயோஜனமாக தொடங்கி வரணும் அப்படின்னுட்டு. நிரதிசயத்துவம் ஆத்தியந்திகத்துவம் இதுச்சு ஆகு, இந்த ஆத்தியந்திகம்ன்றது கூட என்றைக்கும் முடியறதே இல்லை அப்படின்னா நிரதிசயமான இருக்கிறது அர்த்தத்தையும் சொல்கிறா. இங்கே அடுத்த மேற்கொண்டு மூணு சப்தங்கள், பரபக்தி பரஜான பரமபக்தின்னு கூடிய மூணு சப்தம் சொல்லப்படுறது. பரம பரபக்தி உத்தரோத்தர சாட்சா்கார இச்சாத்மிகா தீஹி அப்படின்னா, பகவானை தியானம் பண்ணிச்சே ரொம்ப பிரீத்தியோட தியானம் பண்ணிச்சே மேற்கொண்டு அவனே அப்போ சாட்சா்காரம் பண்ணிக்கணும்னு கூடிய ஒரு உத்கடமான இச்சை வருது அதில். அந்த இச்சை அதுதான் பரபக்தின்னு சொல்லப்படுறது. அத்தியுத்கர்ஷ உத்கடமான இச்சை, அவனை எப்படியான பண்ணி அவனை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு கூடிய ஒரு இச்சை வருது. அது பரமபக்தி பரபக்தின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு புத்தி அது பரபக்தின்னு சொல்லப்படுறது. அது எப்படி என்ன, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். யா பிரீதி இத்தியாதி சிவ விஷயஸ்வபாவஜா நது இஷ்ட சாதனத்துவ புத்திஜா அப்படி என்ன. அதனால இன்னைக்கு அந்த அந்த சாட்சா்காரம் எனக்கு இஷ்டமான ஒருத்தை சாதிக்கிறது அதனாலே வேணும் அண்ணக்கூடிய புத்தி இல்லை, அந்த விஷயமே அப்படி இருக்குது, அதனால அந்த மாதிரி ஆசை வருது இவனுக்கு. அந்த விஷயத்தை பிரீத்தியாடு நினச்சிட்டு இருந்தா பகவான விஷயத்துல அவனோட குணங்கள், அவனை அற்புதமான திவ்யமங்கள விக்கிரகம் என்ன, அவனுடைய சரணாரவிந்தங்களோட வைபவம், இதெல்லாம் அவன் ரொம்ப பிரீத்தியோட தியானம் பண்ணா அந்த விஷயமே இவனை ஆகர்ஷணம் பண்ணிவிடுறது. இதனால எனக்கு ஒரு பிரயோஜனம்னு கூடிய புத்தினாலே கிடையாது. இஷ்ட சாதனத்தொம்மனு புத்தி கிடையாது அவனுக்கு. இது எனக்கு இஷ்டத்துக்கு இஷ்டத்தை அடையறதுக்கு சாதனமாகுது அது கூடிய புத்தி கிடையாது. தியானம் பண்ணுறதே போகிறோம், அதுவே பிரயோஜனம் இவனுக்கு. என்ன விஷயமே அப்படி இருக்கு, விஷயமே அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி என்ன, பிரகலாதருக்கு விஷயத்துல சொல்றாரு. அவர் வந்து என்ன பிரார்த்திச்சார் அப்படின்னா, யா பிரீதி ரவிவேகானாம் விஷயேஷு அனபாயினி, விஷயங்கள்னா சப்தஸ்பர்ஷ ரூபரச குணங்கள், அந்த விஷயங்களில் யாருக்கு அப்படின்னா அவிவேகினா அவிவேகிகளுக்கு அனபாயினி பிரீத்தி, என்றைக்கும் விட்டே போகிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விஷயங்களில் அவிவேகிகளுக்கு எது உண்டாருதோ, மாம் துவாம் அனுஸ்மரத சாமே ஹிருதயான் மாப சர்பத்தூ பிரார்த்திக்கிறார். அவர் துவாம் அனுஸ்மரத, அனுஸ்மிருத்தியை தான், ஸ்மிருதியை அனுசரித்து ஸ்மிருதி, ஸ்மிருதியை அனுசரித்து ஸ்மிருதி, இது மாதிரி தியானம் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. இதான் பக்தி யோகம். அவர் சொல்கிறார், ஒன்னே நான் தியானம் பண்ணிட்டுருக்கேன், பிரீத்தியோடு நினச்சிட்டுருக்கேன், இது என் மனசுனாலே உன்னோட தியானம் என்றைக்குமே போகாமல் இருக்கட்டும், ஹிருதயாத்து மா அபசற்பது போகாமல் இருக்கட்டும் என்ன ஹிருதயத்தினாலே மனசுனாலே. ஏன்னா துவாம் அனுஸ்மரதா சாமே, அந்த பிரீத்தி மற்றவ அவிவேகியாளுக்கு விஷயத்தில் எந்த பிரீத்தி இருக்கோ உன்னோட ஒன்னே அனுஸ்மிருதி பண்ணக்கூடிய எனக்கு அதே மாதிரி உத்கடமான அனபாயினியான பிரீத்தி எப்போவுமே மனசில் ஸ்திரமாக இருக்கட்டும் அப்படின்னு பிரகலாதர் பகவானை பிரார்த்திக்க ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை பண்ணுறாரு அவர். அந்த மாதிரி எதுக்காக அப்படின்னா, ரொம்ப பிரீத்தியோடு நான் தியானம் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு வேறு ஒரு பிரயோஜனம் கிடையாது, அந்த தியானமே பிரியமாக இருக்குது, அந்த விஷயமே அப்படி இருக்குது, விஷயஸ்வபாவஜா விஷயஸ்வபாவத்தினாலே உண்டாகக்கூடியது இது பிரீத்தி அப்படின்னு சொல்கிறது, இஷ்ட சாதனத்துவ புத்தினாலே வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறார் இது.
பரஜானம் என்றது உத்தரோத்தர சாட்சாத்காரா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பரபக்தினாலே பகவான் அவனை அனுகிரகிக்கிறான், அடிக்கடி அவனுக்கு சாட்சாத்காரம் உண்டாகிற மாதிரி. மேற்கொண்டு அப்போ இப்போவாங்க ஒரு காலத்தில் பகவானுடைய சாட்சாத்காரம் அனுபவிக்கிறான் அந்த யோகி. அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அந்த சாட்சாத்காரம் ஆயிடுத்து அப்படின்னா நிரந்தரானு புபூஷா பரமபக்தி, நிரந்தர அனுபூஷா அனுபவித்தும் இச்சா, நிரந்தரமாக அவனை அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு கூடிய ஒரு அவனுக்கு அந்த சாட்சாத்காரம் ஒரு விஷயம் ஆயிடுத்து என்ன, என்றைக்குமே இது இப்படி தான் இருக்கணும் அனுக்கூடிய உத்கட்டமான இச்சை வரும். அதுதான் பரமபக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வேறு வேறு ஸ்டேஜஸ் பக்தி யோகத்தில். பரமபக்தி தான் அத்தியுத்கிருஷ்டமானது கடைசியில் அப்படின்னு. பரபக்தியில ஆரம்பிக்கிறது பரஜானம், நடுநடுவில் வருது பரமபக்தின்றது. நிரந்தரமாக அது ஸ்திரமாக நித்தியமாக ஆத்தியந்திகமாக இருக்கணும் அனுக்கூடிய ஒரு உத்கட்டமான இச்சை வருது. அது அதுதான் பரமபக்தி என்று சொல்லப்படுறது அப்படின்னா. அதனால அனுபவஸ்துயா அனுகூலதமத்வேன சாட்சாத்கார ஏவா, அனுபவமே இங்கே ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதுனாலே சாட்சாத்காரம் என்று சொல்லப்பட்டிருக்காரு. தான் சாட்சாத்காரம் அனுபவம் என்று சொல்றது. நித்யானாம் முக்தானாம் ச நித்யானுவர்த்தைக ரூப அனுபவ க்ஷணபேதேன பரபக்தித்வாதி ஆகார பேதேஷ்ட விகல்பித்தே. அவளுக்கும் ஒரு ஒரு க்ஷணத்தில் ஒரு 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 க்ஷணத்தில் பரமபக்தி, அடுத்த க்ஷணத்திலே பரஜானம், அடுத்த க்ஷணத்திலே பரமபக்தி, அவளுக்கெல்லாம் அப்படியும் வரலாம். ஏன்னா நித்தியமும் அனுபவமாகவே இருக்குது, ஏகரூபமான அனுபவம் வந்துட்டு இருக்கு. அந்த அனுபவம் இருந்தாலும் ஒரு ஒரு க்ஷணத்தில் இது பதிலாகிடு அவளுக்கு உண்டாயிடுது ஒரு க்ஷணத்தில். ஆனால் இங்கே இருக்கிறவளுக்கு யோகம் பக்தி யோகம் எல்லாம் தியானம் பண்ணுறவளுக்கு அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. எத்தனையோ வருஷம் பரபக்தி பண்ணும், அப்போ பரஞ்ஞானம் ஒரு சாட்சியாத்காரம் உண்டாருது. அதுக்கு மேலே அவனுக்கு நிரந்தரமாக ஆசை வருது. இன்னைக்கும் அவனுக்கு சாட்சியாத்காரமாக இருக்குது, நித்தியமான சாட்சியாத்காரம் பரமபக்தி. ஆனால் நித்யா முக்தாளுக்கு எப்படி என்ன ஒரு ஒரு க்ஷணத்துலேயும் ஆயிடுறது, அந்த மாதிரி அவளுக்கும் கூட ஆக முடியும் அப்படி என்ன சொல்கிறார். அதனால பூரபூர க்ஷணோத்தர உத்தரோத்தர க்ஷண அவிச்சின்ன ஸ்வரூபஸ்ய இஷ்டதமத்துவம் அபிப்பிரேத்திய கிருத்தத்துவபதேச. இது முதல்ல இது இங்கேயே மோட்சத்தில் இருக்கக்கூடிய ஸ்தித்தியே இங்கே வந்துவிடுறதே அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இங்கே கிடையாது. இங்கே இருக்குச்சா அது அந்த மாதிரி ஸ்திதி வராது. அதோட ஒரு அம்சம் இங்கே இருக்கிறது அப்படின்றது இங்கே, அது இஷ்டதமத்துவம் அப்படின்றது அவிச்சின்ன ஸ்வரூபம் நிரந்தரமாக வந்துட்டு இருக்கிறது. அந்த க்ஷணம் ஒரு க்ஷணமானதும் ஒரு க்ஷணம் இருக்கிறது. அது முக்கியத்துவம் யோக விசேஷ ஜென்யானுபவே. முக்கியமான அர்த்தம் இதில் சொல்கிறது அந்த யோக விசேஷமான ஜென்யமான அனுபவத்தில். ஆனால் இங்கே இந்த லோகத்தில் இருக்கச்சே பண்ணக்கூடியதெல்லாம் அந்த மாதிரி மோக்ஷ சாட்சா மோட்சத்தில் வரக்கூடிய அனுபவம் இங்கே வருதில்லை, அதோட ஒரு அம்சம் இங்கே அனுபவமாகுது. பூர்ணமாக கர்மபந்தம் போனப்போ இது பரிபூர்ணமான அர்த்தம் வருது இந்த சித்தங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் உபாயபூதமான பரபக்தியாதிபிகி முக்ததசா அனுபவ சீக்கிரத்தம் முக்கியமே வாஸ்து. முக்கிய தசையில் ஆறுக்கு என்ன ஆறுதோ அதுவே இங்கே முக்கியமாக உண்டாட்டுமே. உபாயமான இந்த பரபக்தி இங்கே உபாயமாக இருக்கு, மோட்சத்தில் பலமாயிடுறது. இங்கே வந்து உபாயம் அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு ஒரு சாதனமாக இருக்கு. இங்கே அங்கே போனப்போ அது உபாய அது பலமே ஆயிடுறது. அங்கே இந்த உபாய பூதமான தசையிலேயே மோட்சத்தில் ஆறுது, அந்த மாதிரி ஏன் ஆகக்கூடாது முக்கியமான அர்த்தத்தில் அப்படின்னு சொன்னா, ததா சதி உபரி ஸ்லோகத்ரயோதித ஜானசிய ஸ்தானத்ரயோதித பரபக்தேஷ்ட பிரார்த்தனம் உபத்வத்யேத ததர்த்தம் ச யதா பாஷ்யம் சம்பிரதிபன்னாங்க பிரபக்திரியா பிரார்த்திதா சியாத். இப்படி சொன்னால் முடியாது அப்படின்னு சொன்னார். அப்படியானால் தான் மூணு ஸ்லோகங்களில் மூணு ஸ்தானம் பரபக்தி பரஜான பரமபக்திங்கிறது மூணு ஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கு. அது மூணு ஸ்லோகங்களில் மேற்கொண்டு கடைசியில் சொல்கிறார், பிரார்த்திக்கிறார் பாஷ்யக்காரர் சொல்கிறார். அந்த பிரார்த்தனை அப்போ தான் சரி போகிறது. ஏன்னா மோட்சத்தில் சாட்சாத்தாக எது உண்டாருதோ இங்கே ஏன் அது உண்டாகக்கூடாது பூர்ணமாக அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணால் தான் அங்க பிரபத்தி எப்படி பண்ணுறது முக்கியமாக நமக்கு இங்கே சொன்ன மாதிரி ஆறுது, பிரார்த்தனை பண்ண மாதிரி ஆறுது அப்படின்னா முடியாது. ஏன்னா பிரகிருதிம் ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாம் விசிருஜ்ய ததானீமே மத் பிரசாத லப்தம சரணார விந்தைகளை காந்திகா அத்தியந்திகா.
परभक्ति परज्ञान परम परम भक्ति इत्यादि वक्षमाण स्वरूपतया तदनुगुणमोह व्याख्यात उचितत्वात् भाष्यकार न प्रार्थिकार न प्रकृतिम स्थूल सूक्ष्म रूपां विसृज्य अदार्थम தான் உண்டார்து நிஜமான பூர்ணமான அனுபவம். இங்கே இருக்கிற அந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் சாட்சாத் மோட்ச தசையில உண்டாகக்கூடிய அனுபவம் பூர்ணமாக உண்டாது. அதனால அதோட ஒரு அம்சம் இருக்கிறது இங்கே. அங்க பூர்ணமாக இங்கேயே அதோட உபாய தசையில முக்கியார்த்தம் பூர்ணமாக சொல்ல முடியாது. உபாய தசையிலையும் அதே மாதிரி அனுபவமே, ஆனா இங்க பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறது அவனுக்கு. அந்த பிரகிருதி சம்பந்தம் ஸ்தூல பிரகிருத்தியும் சூக்ஷ்ம பிரகிருத்தியும் ரெண்டும் போயிடணும் பூர்ணமாக இவனுக்கு. ஸ்தூல பிரகிருதி போறது வந்து ரெண்டு பாதங்கள்ல சொல்லப்பட்டது, நாலா அத்தியாயத்துல வந்து நாலு பாதங்கள்ல சொல்லச்சே, ஸ்தூல பிரகிருதி முதல்ல அப்புறம் சூக்ஷ்ம பிரகிருதி சொல்லப்படுறது. அசிராதி ஆதிவாகைகள் எல்லாம் இங்கும் போய் அங்க வந்து ஸ்தூல சரீர சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டு பகவானை போய் சேர்றான். இங்க ஸ்தூல சரீரம் உத்கிரமணமாக இருக்கும், ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தம் உத்கிரமண பாதத்தில் சொல்லப்பட்டு உக்ராந்தி பாதம் ரெண்டாவது பாதம், அதுல வந்து ஸ்தூல சரீரத்தோட வியோகம் அதாரதும் சூக்ஷ்ம சரீரத்தோட வியோகம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரெண்டையும் விட்டு அவன் அந்த கிணத்திலேயே பகவானுடைய பிரசாரத்தினாலே இந்த மாதிரி சரணாரவிந்த யுகலை காந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான ஜாதிபக்ஷமான சுரூபத்தையா அதுக்கு அனுகுணமாக தான் வியாக்கியானம் பண்ணணும். சாட்சாத் மோட்ச தசைன்னு இங்கே பண்ண முடியாது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார் இங்கே. அதனால அங்கே போனால்தான் பூர்ணமாக அர்த்தம் அதுக்கு வருது. அதே மாதிரி இங்கேயும் உண்டாருது உத்கட்டமானது. அங்கேயும் பகவத் பிரீத்தி ரொம்ப உத்கட்டமானது. இது வந்து வேறு வேறு தசைகளில் வருது. பரபக்தி பரஜானம் பரமபக்தி என்று கூடியது, இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியது. முக்கியார்த்தம் இங்கே அதுக்கு பரிபூர்ணமாக எங்கே ஆறுதுன்னா மோட்சத்தில், சாட்சியால் மோட்சத்தில் தான் ஆறுது அப்படின்னு அதுக்கு சொல்கிறார். அதுக்கு மேலே சில ஆட்சேபங்கள் ஏதாவது வரலாம். பகவானுடைய பிரபத்தி எதுக்கு பண்ணோம், சாட்சியால் மோட்சத்துவம்னு சொல்லப்பட்டிருக்கா பிரபத்திக்கு, இதெல்லாம் இந்த விஷயத்துலேயும் பாஷ்யக்காரர் வந்து பக்தியோகமே சொன்னார் கிரந்தங்களில். இதில் தான் மோட்சம் பிரபத்தியே சாட்சியால் மோட்சத்துக்கு உபாயம்னு சொல்லியிருக்கார். இதுக்கெல்லாம் எப்படி அர்த்தம் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்து கொண்டு கொஞ்சம் விசாரம் பண்ணுறார் சுவாமி தேசிகன். அதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பகவதாளுக்கெல்லாம் என்னோட நமஸ்காரம் தெரிவித்து நிறுத்து போகிறேன். கவிதா ஆர்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த மகளே ஸ்மகுரோர்பகவதோஸ்ரீகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாஞ்சாய நமஃ.